ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெய் பிரவீன் பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த COVID-19 வந்து இந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்தியாலேயும் அதுக்கப்புறமா உலகத்தில் இருக்க பல நாடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லாக்டவுன் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டுட்ருப்போம். சமீபமாக ஒரு 3 மாதமாக வந்து அன்லாக் அப்படின்றது ஒரு வார்த்தையை வந்து கேட்டுட்ருக்கோம். இப்போ மெயினாக எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, எப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கும் இப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து ரைஸ் ஆகுது. நிறைய தரப்பட்ட மக்கள் எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இன்னைக்கு வந்து பேசலாம் அப்படின்னு இந்த டாபிக் வந்து எடுத்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வந்து இந்த December 2019 இந்த சைனா எப்படி ஆரிஜினேட் ஆச்சோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு நிறைய ரிசர்ச் கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கன்சாலிடேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் இந்த வீடியோ எண்டில் வந்து உங்கள் கருத்தை கூட நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் கிளியராக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எப்போ வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போது இந்த அன்லாக் முறையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? தரநிலைகள் வந்து நிறையா வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பசங்கன்னு பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எப்படி வந்து இந்த COVID-19 இது வந்து நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இது மாதிரி வந்து நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எப்படி வந்து அது வரும், எந்த ஏஜ் கிரைட்டீரியாவுக்கு அது வந்து மெயினாக வரும், எப்படி ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருமா, இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. சார், ஸ்கூல் வந்து November 2020 ஓப்பன் ஆகுதா, இல்லைனா வந்துட்டு January 2021 ஓப்பன் ஆகுதா, இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஸ்டேஜில் வந்து எல்லா லாக்டவுன் ஆகிட்டு எல்லா செக்டார்ஸும் வந்து மூடுற மாதிரி வந்து இருந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் எசென்ஷியல் குட்ஸ் இது மட்டும் தான் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதமும் ஒரு லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எல்லாக்கிட்டையும் வந்து ஒரு ஆலோசனை கூட்டமும் வந்து நடத்திட்டுருக்காங்க. சில இன்புட்ஸ் என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு வேக்சின்ஸ் வந்து வரணும், வேக்சின்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கிற வேர்ல்டு பாப்புலேஷன் எல்லாத்துக்கும் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க வேக்சின் ஃபார்முலா வந்து October வந்து வரும், ஆனால் அதை மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கொடுக்கறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து December 2021 ஆகும் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா ரூல்ஸ் நிறைய நியூஸ் வந்து கேட்டுக்கிட்டே நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பசங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி வேணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆன்லைன் எஜுகேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்ஷியல் ஆன்லைன் எஜுகேஷன் ஆகட்டும், இது மாதிரி வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி வந்து சைனாவில் ஆகட்டும், அதுக்கப்புறமா சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணாங்க. மேக்ஸிமம் ஒரு 1 வீக் ஓப்பன் பண்ண ஸ்டேஜில் வந்து திருப்பி வந்து அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆனதுனால வந்துட்டு அந்த இருக்கிற எல்லா பசங்க யார் ஸ்கூலுக்கு வந்தாலும் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகுனாலும் வந்துட்டு திருப்பி வந்து ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து வேரியஸ் இன்புட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா எஜுகேஷனலிஸ்ட் அதே மாதிரி வந்து மெடிக்கல் கன்சல்டன்ட் பப்ளிக் எல்லாக்கிட்டையும் வந்து அவங்கக்கிட்டே அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கருத்துக்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் வந்து போதா, இப்போ வந்து லாக்டவுன் எல்லாமே வந்து ஈஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து ஒரு கான்செப்ட் வந்து நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும், அது வந்து ஹேர்ட் இம்யூனிட்டி. இந்த ஹேர்ட் இம்யூனிட்டினால வந்துட்டு எப்படி நம்மளால வந்து இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ண முடியும், ஸோ இது மாதிரி சில விஷயங்களும் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ கூட வந்து நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் எல்லாமே வந்து இது பண்ணணுமா, ரூல்ஸ்லாம் ஃபார்மாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எதுக்குன்னா வந்து அன்லஸ் அண்ட் அன்டில் வேக்சின் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும், இல்லை நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் ஸ்கூல் வந்து இந்த November வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன வந்து பண்ண முடியும், இது மாதிரி வந்து ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்குன்னா வந்துட்டு 9th, 10th, 11th, 12th பசங்களை மட்டும் வர வைக்கலாமா, காலையில் ஒரு வேளை அப்புறமா வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டு கிளாஸை வந்து ஷிஃப்ட் பண்ணலாமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற இதுக்கு வந்து அன்பிரடிக்டபிள், எப்போன்னு வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. பல டிஸ்கஷன்ஸ் பல இன்புட்ஸ் எல்லாமே வச்சு தான் ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆகும். எதுக்குன்னா திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டில் இப்போ ஓப்பன் ஆகுது, இப்போ வந்து கவர்மெண்ட் ஓப்பன் ஆனால் கூட கவர்மெண்ட் டீச்சர் மட்டும் வந்து ரிப்போர்ட் ஆகணும், ஸ்டூடெண்ட் வந்து 9th, 10th, 11th, 12th இவங்க மட்டும் ஒன்று, இது மாதிரி வந்திருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த கவர்மெண்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியா
அதில் எவ்வளோ என்ன ஆளுங்க வந்து இருக்காங்க, எப்படி வந்து அங்கே இதாக இருக்குது, கண்டெயின்மெண்ட் ஜோன் எப்படி இருக்கு, இது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்டமேட்டிக் பேஷண்ட் அசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ் இதோட எவ்வளோ பேர் வந்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த சில்ட்ரன் ஏஜ் கம்யூனிட்டி டீனேஜ் ஏஜ் கம்யூனிட்டிக்கு வந்து எப்படி வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எல்லாமே கவர்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. காலேஜ் ஆகட்டும் அவங்க எப்படி வந்து பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி எல்லா டேட்டாஸும் எடுத்துகிட்டு கன்சாலிடேட் பண்ணிட்டு தான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு தெளிவான முடிவு வந்து எடுக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் அதே மாதிரி வந்து வேர்ல்டில் இருக்க எல்லாமே வந்துட்டு இதை தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இது மாதிரி வந்து இன்புட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கூட இந்த டிபேட்டில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டால் வந்து அன்னோன், இப்போதைக்கு அன்னோன், எனக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. மேபி பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 8 months இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு 1 year இந்த மாதிரி கேப்பில் வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாமே நார்மலாக வந்து சுச்சுவேஷன் வந்து வரதுக்கு. இல்லைனா வந்துட்டு இவங்க வந்து வேற ஏதாச்சும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை வந்து 1 day விட்டு 1 day இல்லைனா வந்து ஹாஃப் டே ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தை கம்மியாக வச்சு எடுக்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேஸ் வந்து கொண்டு வருவாங்க. உங்கள் இன்புட்ஸும் வந்து இங்கே ஷேர் பண்ணுங்கள். இது இப்போதைக்கு வந்து ஒரு முக்கியமான வந்து டாபிக் இருக்குன்னா எல்லாமே ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே ஈஸியாகிட்டு எல்லாமே ஓடிட்டுருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் இது மாதிரி மட்டும்தான் வந்து சில விஷயங்கள் எங்கே வந்து ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்டல் ஆடியன்ஸ் அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பீப்புள்ஸ் எல்லாமே இருக்காங்களோ இதுக்கு மட்டும் தான் வந்து கவர்மெண்ட் ரொம்ப வந்து திங்க் பண்ணுறாங்க. உங்கள் இன்புட்ஸும் வந்து தேவை. நான் என் ஒப்பீனியனை வந்து இதில் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஒப்பீனியன்ஸும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு ஒரு டிசிஷன் வந்து நம்ம வந்து எடுத்துப்போம். மேலும் இது மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கொள்ள அஃபிஷியல் யூடியூப் சேனல் தமிழ் டெக் பைட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.